யோகி அலையில் மீண்டும் உத்தரப்பிரதேசத்தை கைப்பற்றிய பாஜக. பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். யூபி के लिए योगी उपयोगी है. உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு 84 நாட்களுக்கு முன்னாடி அம்மாநில சட்டமன்றத்தில் பேசின யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேசத்தில் ராமராஜ்யம் அமைக்கிறது தான் என்னோட இலக்கு, இந்தியாவுக்கு தேவை ராமராஜ்யம் தான்னு பேசியிருப்பார். அதை சரியாக வியூகம் அமைச்சு வெற்றியாக மாத்திருக்கிறாரு யோகின்னு தேர்தல் முடிவுகள் காட்டுறதா சொல்கிறாங்க பாஜக ஆதரவாளர்கள். உத்தரப்பிரதேசத்தை பாஜக எப்படி ஜெயிச்சாங்க, அதுக்கு அவங்க வகுத்த வியூகம் என்னங்கிறதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேசத்தில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் பெருமளவு கலந்துகிட்டதுனால இந்த விவகாரம் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவு தரும்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிரதமர் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றப்பவும் இதை தேர்தலுக்காகத்தான் பிரதமர் செஞ்சிருக்காருன்னு விமர்சனங்களை முன்வச்சாங்க. இதோட உச்சகட்டமாக மத்திய உள்துறை இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவோட மகன் லக்கிம்பூரில் கார் ஏற்றி விவசாயிகளை கொன்னாருன்னு வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. இதெல்லாம் பாஜகவுக்கு பின்னடைவு தரும்னு சொல்லப்பட்ட நிலையில் அது எந்த பின்னடைவையுமே பாஜகவுக்கு தரலன்னு தான் சொல்லப்படுது. காரணம், விவசாயிகளை கார் ஏற்றி கொல்லப்பட்டதாக சொல்லப்படுற லக்கிம்பூர் தொகுதியில் கூட பாஜக 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஆரம்பத்திலிருந்தே முன்னிலை பெற்றது தான். கொரோனா மூன்றாம் அலை உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் தான் உத்தரப்பிரதேசத்துக்கு தேர்தல் தேதி அறிவித்தாங்க. ஒமைக்ரான் பரவல் அதிகமாக இருந்ததுனால நேரடி பிரச்சாரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அடுத்த 10 வாரங்களுக்குள்ள 9 கோடி தடுப்பூசியை போட்டு நோயை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து நேரடி பிரச்சாரங்களுக்கு வழிவகுத்து கொடுத்துச்சு யோகி அரசு. இதை மற்ற கட்சிகள் தவறவிட்டப்போ பாஜக இதை சிறப்பாக கையாண்டுச்சுன்னே சொல்லலாம். பாஜக முதல்வர் வேட்பாளரான யோகி ஆதித்யநாத் மட்டும் 209 பேரணிகளை நடத்தியிருக்காரு. ஆனால் அகிலேஷ் யாதவ் 131 பேரணிகளை மட்டுமே நடத்தியிருக்கிறாரு. காங்கிரஸை சேர்ந்த பிரியங்கா காந்தி யோகி அளவுக்கு இல்லைனாலும் 205 பேரணிகளை நடத்தியிருக்காங்க. இதில் மோசமாக மாயாவதி வெறும் 18 கூட்டங்களை மட்டுமே நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத்னு எல்லாரும் எதிர்கட்சிகளை பார்த்து கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் அகிலேஷ் யாதவ் போட்டியிடுற இடத்துல காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தாதது, பிரச்சாரத்தில் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்ட பிரியங்கா காந்தியும் அகிலேஷ் யாதவும் கைகளை அசைச்சு வாழ்த்துக்களை தெரிவித்தது எல்லாம் அரசியல் நாகரிகமாக பார்க்கப்பட்டாலும் வெற்றியாக கன்வெர்ட் ஆகலை. இந்த விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்ட பாஜக வகுத்த முக்கியமான 2 வியூகம் தான் அவங்களுக்கு பெரும் வெற்றியை தந்திருக்கு. உத்தரப்பிரதேச மக்கள் பாஜகவை ஆதரிக்க பல காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கிய காரணமாக சொல்லப்படுறது ராமர் கோவில் விவகாரம் தான். உத்தரப்பிரதேச அரசியல் நீரோட்டத்தில் இருக்கிற ராமர் கோவில் விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வந்து கோவில் கட்டுற பணிகளை தொடங்கினது பெரும்பாலான உத்தரப்பிரதேச மக்களோட கவனத்தை ஈர்த்ததா சொல்லப்படுது. இந்தியாவிலேயே இந்துக்கள் அதிகமாக கொண்ட மாநிலமாகவும் உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. இந்த விஷயத்தில் அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. அதே மாதிரி மருத்துவ படிப்பில் ஓபிசிகளுக்கான 27% இடஒதுக்கீடும் பாஜகவுக்கு சாதகமாக அமைஞ்சதா சொல்லப்படுது. காரணம், இந்தியாவிலேயே அதிக ஓபிசி பிரிவினரை கொண்ட மாநிலமாகவும் உத்தரப்பிரதேசம் இருக்கு. 27% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது நான் தான் மோடி கிளைம் பண்ணிக்கிறது உத்தரப்பிரதேச மக்கள் மத்தியில் எடுபட்டிருக்கு. இப்படி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பெரும்பான்மை பிரிவினரையும் அவங்கள ஈர்க்கிற விஷயத்தின் மூலமாக தங்களோட வாக்குகளாக மாற்றியிருக்கு பாஜக. அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் போலரைசேஷனையும் ரொம்ப பக்காவாக பாஜக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறது தேர்தல் முடிவுகள்லேருந்து தெரிய வருது. உத்தரப்பிரதேச வெற்றிக்கு யோகி ஆதித்யநாத் எந்த அளவுக்கு முக்கிய காரணமோ அதே அளவுக்கு பிரதமர் மோடியும் முக்கிய காரணம். நவம்பர் 1 தொடங்கி கடந்த 4 மாதத்தில் 27 உத்தரப்பிரதேசத்துக்கு போய் பேசியிருக்கிறாரு பிரதமர் மோடி. அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் டிசம்பர் மாதம் 9500 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 மெகா திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கிற மோடி
ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையையும் பாஜக பலவீனமா இருக்கிற இடங்கள்ல கொண்டு வந்திருக்கிறாரு. கூடவே 11,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெட்ரோ ரயில் திட்டத்தையும் தொடங்கி வச்சிருக்கிறாரு. கடந்த 4 மாசத்துல நடந்த இந்த விஷயங்களும் உத்தரப்பிரதேச வெற்றிக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. எதிர்கட்சிகள் ஒரே அணியில இல்லாதது, நோக்கம் ஒன்னாரணும் பிரிஞ்சிருக்கிறது அவங்கள தோல்வி பக்கம் நிக்க வச்சிருக்கு. எப்பவுமே உத்தரப்பிரதேச ஆளுறவங்க தான் இந்தியாவையும் ஆள்வாங்கன்னு சொல்லப்படுற நிலையில 2024 மக்களவை தேர்தலுக்கான செமிஃபைனலா பார்க்கப்பட்ட உத்தரப்பிரதேச தேர்தலை பாஜக ஜெயிச்சது 2024 தேர்தலில் பிரதிபலிக்குமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.